அவன பொறுப்பானவன் ஆக்குவேன், அவன் தப்ப எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவேன்னு. இந்த ஊரு நமக்கு புதுசு, அதனால ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் அவர் சொல்றேன். எதுக்கு சார், ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா நாமளே ஈஸியா முடிச்சிடலாம். தம்பி, அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை செய்யணும். இந்த விஷயத்துல என்ன நம்பு, அவனோட இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி. ஆமா, யார் சார் அவரு? கிரைம் பிரான்ச் கோட்டி. கிரைம் பிரான்ச் கோட்டி, இன்டெலிஜென்ஸ் கிங். சார், நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்றதுக்கு என் 10 ஏக்கர் நிலத்தை வித்து 25 லட்சம் லஞ்சமா கொடுத்தேன். லஞ்சம் இல்ல கிஷோர், அது ஃபீஸ். ஏதோ ஒன்னு ஆட்டே போட்டீங்களே, நான் உங்களை மாதிரி ஆவே இல்ல. ஜஸ்ட் ஃபாலோ மீ. ரீட்வீட் கூட பண்ணுவேன். என் மருமக வரேன்னு சொல்லிருக்கான். ட்ரெயின்ல அந்த பப்பு சம்பந்தத்தை கெடுத்தீங்கல்ல, இத எப்படி நீங்க கெடுக்குறீங்கன்னு பாக்குறேன். பாப்பா, பாப்பா வேலை முடிஞ்சிட்டு போயிட்டு வரமா? வணக்கம் சார், சோறு மேந்திருச்சா தான் எடுத்துட்டு போறேன். இல்ல, ஐயோ சார் சார், என்ன விடுங்க சார், விடுங்க சார். இந்த பொண்ணுங்க வீக்னஸ் இருக்கா? கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு கூப்டா, எங்க வீட்ல வேலை செய்யற பொண்ண போய் தூக்கிட்டு வர? மாமா, இந்த பொண்ணு ஒரு திருடி. அது கூல் பனி, உங்க வீட்ல இருந்து அரை கிலோ தங்கத்தை திருடிட்டு போற. நினைச்சிருக்கேன் அம்மா, சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேன். ஏய் துர்கா, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நான் யாருன்னு தெரியாமலயே வணக்கம் சொன்னா, எதுவுமே கேட்காம பதில் சொன்னா. தட்ஸ் இட் பா. என்ன இன்டெலிஜென்ஸ் சார், நான் கொடுத்த 25 லட்சம் ரூபாயில ஒவ்வொரு ரூபாயும் மீசி முடுக்குது சார், பைசா வசூல். உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி மாப்பிள கிடைக்கிறது எங்களோட அதிர்ஷ்டம் தான். ஓவர் ஆக்ஷன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி, இவ ட்ரெயின்ல யாரையோ பாத்திருக்கா. ஆல்ரெடி மனசுல ஒருத்தன் இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. இப்படி ஒரு கிளாரிட்டி உள்ள மனுஷன், கிளாரிட்டியா என்ன பண்ண போறோம்னா, அவ மனசுல இருக்கவன அழிச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்ட். இவ கிரிமினல விட மோசம்டா, உன்னால முடியவே முடியாதுடா, நான் சொல்றத கேளு. ஆமா, லேடிஸ் ஃபார்ம்ல இருக்கவங்க தான் விரும்புவாங்க. நான் இந்த ஊர்ல ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போறேன், சஸ்கிருதிய என் கூட அனுப்புங்க. அங்க என் கேலிபர் பார்த்த, என்னோட ஸ்கில்ல பார்த்த, அவளே என்கிட்ட வந்து மாமா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லல. சொல்லுவாங்க, கான்ஃபிடன்ஸ் கிங். வெளிய போக சான்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த பையனும் இந்த ஊர்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கு, போய் கண்டுபிடி. இந்த ஊர்ல இல்ல, கல்யாணத்தை நிப்பாட்டியாகணும். நீ என்ன கீனா அப்சர்வ் பண்ணு கிஷோர். ஓகே ஓகே. சஸ்கிருதி, இன்வெஸ்டிகேஷன்ல நீ எப்ப இம்ப்ரஸ் ஆனாலும் சரி, கட்டி பிடிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, ஃபீல் ஃப்ரீ, பட் ஹக் இஸ் இம்பார்ட்டன்டா. இன்டெலிஜென்ஸோட ரொமான்டிக் ஆங்கிளும் இருக்கு சார். நீங்க பெரிய ஆள் தான். இன்னும் எவ்வளவு நேரம் சார்? அதோ கிரைம் பிரான்ச் கோட்டி வந்துட்டானே. ஓ மாமா கிட்ட ட்ரெய்னிங் எடுத்துக்கிறதுக்காக 25 லட்சம் லஞ்சம் கொடுத்தா. கிஷோர் இங்க வா. என்ன லஞ்சம்? லஞ்சம்னு தப்பா சொல்லிட்டேன். இடியட். இந்த ஊருக்கு வந்தும் என்ன கோத்து விட பாக்குறீங்கல்ல? ட்ரெயின் ஸ்டேகோ இங்கேயும் தொடரும் நான் நினைக்கல. சத்தியமா நான் கோத்து விடணும் நினைக்கலப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் பிரசாத் என்ன? அது நான் தான். ஏன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறீங்க? லேடிஸ் இருக்காங்கல்ல, வெக்கப்படுற. அதேதான் வெக்கம். இவளா? இவனை கட்டிக்க போற பொண்ணு தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா இவளுக்கு என்ன பிடிக்காது? இத சேர்த்தே சொல்லி இருக்கலாமே. நாலு நாள் இவ கூடவே இருந்து அவ மனசுல இடம் பிடிக்கலான்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ லைன்ல இருக்கும் போது அவனால எப்படி இடம் பிடிக்க முடியும்? I'm impressed. யமா யமா யமா, விடு விடு விடு. சான்ஸ்கிருதி கூப்டாலாம் வர மாட்டா, இடு. சான்ஸ்கிருதி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தான மாமா சொன்னீங்க இம்ப்ரஸ் ஆனா ஹக் பண்ணனும்னு. உங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட், இவ்ளோ கியூட், என்ன ஸ்வீட், யூ ஃபுல் ஹேண்ட்ஸ் அப். I'm impressed. இரு இரு இரு. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இவர். வணக்கம்.